நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெலகிராம் அக்கௌண்ட்டில் முக்கியமான ஒரு செட்டிங்கை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு மிகவும் பாதுகாப்பான செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூப்போட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டெலகிராம் அக்கௌண்ட், ஸோ இந்த டெலகிராம் அக்கௌண்ட் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டபுள் லேயர் செக்யூரிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது நார்மலாக நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய டெலகிராமுக்கும் அதே நேரத்தில் அதை வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வச்சு பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டை யார் வேணாலும் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேக் பண்ணும் போது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இது வந்து மொபைல் வழியாகவும் சரி இமெயில் வழியாகவும் சரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இது ஒரு டபுள் லேயர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி எனாபிள் பண்ணும், ஒருவேளை நீங்கள் எனாபிள் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு தெரியாமலும் போகலாம். ரெண்டையுமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டெலகிராமில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி எனாபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், டெலகிராம் உங்கள் ஃபோனில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கோ அதை நீங்கள் தேடி பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ரெண்டாவதாக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், இது ஆஃபில் இருக்குது, ஜஸ்ட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இந்த மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, செட் பாஸ்வேர்டு, உங்களுக்கு பிடிச்சமான பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாஸ்வேர்டை நான் செட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்குது, ஐ ஐகான், அதை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொடுக்கும்போது பாருங்க, நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து கண்ணை மூடும். ஸோ கடினி கொடுத்துக்கோங்க. மறுபடியும் நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படிங்கறத மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு ஹிண்ட், அதாவது உங்க மனசுல நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க. ஸோ நான் என்ன பண்றேன், செய்யதுன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ தேவையில்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். டாப்ல ஒரு ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுடைய ரிகவரி இமெயில், அதாவது ஒருவேளை உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டை வந்து உங்களால் வந்து ரிகவர் பண்ண முடியலன்னா இமெயில் மூலமாக கூட நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வார்னிங் இருக்குது, நோ சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் டு செட்டிங்ஸ், நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டேர்ன் பாஸ்வேர்டு ஆஃப், அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆஃப் பண்ண நினச்சா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசேபிள் கொடுத்தீங்கன்னா போதும், இது ஆஃப் ஆகிடும். இல்லை செட் ரிகவரி இமெயில், அந்த ரிகவரி இமெயில் அதில் புதிய இமெயிலை உங்களுக்கு மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை ஆஃப் பண்ண நினச்சிக்கிட்டா ஜஸ்ட் அதை நீங்கள் டேப் பண்ணி அந்த நம்பரை கொடுங்க, அந்த பின் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் மார்க் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு டேர்ன் பாஸ்வேர்ட் ஆஃப், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டிசேபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க டெலகிராம்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஆன் பண்றது எப்படி, ஆஃப் பண்றது எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ தேவைப்பட்ட நீங்க உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல பயன்படுத்துங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ டெலகிராம்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி ஆன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அது பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டும். இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா, அதாவது இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் கீழே ஒரு ரெக்கமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக், கவலை இல்லை.